டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 11/8/2011 வந்துருச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் போகிறதே தெரியாது, இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ளார நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கான எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் 1 வீக் வந்த உடனே அந்த பரபரப்பு ஸ்டார்ட் ஆகிடும், குவார்டர்லி எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாம் சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய மெம்பர்ஸுக்கான கொஷின் பேப்பர் இது. 11/8 நான் சொல்லி இந்த சாப்டர் நம்பர் 3 கொஷின். சாப்டர் நம்பர் 3 உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் ஒரு 5 கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டலாக 5 மார்க்ஸ் ஆகுது உங்களுக்கு. அது இல்லாமல் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 கொடுத்துருக்குறேன். அப்போ அது ஒரு 10 மார்க் ஆச்சு. அது இல்லாமல் 3 மார்க் கொஷின்ஸில் ஒரு 5 கொடுத்துருக்கேன், அது ஒரு 15 மார்க் ஆச்சு. தரவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருக்கிற அனைத்து கொஷினும் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இதில் கிரியேட்டிவ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன் நான், அதனால் நோட்டில் தேட வேண்டாம் நீங்கள். அப்புறம் 5 மார்க் கொஷினில் ஒரு 4 கொடுத்துருக்குறேன். டெஸ்ட்டு 7 ஒரு 8:30 வரைக்கும் எழுதுங்க. 8:30 கீ ரிலீஸ் ஆகும், பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும், ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. கண்டினியூஸாக வார வாரம் இதேமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் ஒரு ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். ஓன் சம்ஸ் உங்களால் பார்க்க முடியும், கீ பார்த்து கரெக்ஷன் பண்ணுறப்போ எங்கே தப்பாகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.